ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நேத்ரா ஸ்மைலிங் ஃபிளாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காட்டில் குச்சி கிழங்கு போட்டிருந்தோம். அந்த குச்சி கிழங்கை பிடுங்கிறது, அதை குச்சியும் கிழங்கையும் தனியாக பிரிக்கிறது, அப்புறம் வந்து எடை போடுறது, இது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்டாக ஒரு விலாகை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வந்து குட்டைக்கு வந்து தண்ணி விட்டுட்ருக்கோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, குட்டைக்கு தண்ணி பாஞ்சால் ஈஸியாக வந்து நம்ம காட்டுக்கு வந்து போட்டு விட்டுடலாம். அப்புறம் காட்டுக்கு பாஞ்சால் குச்சி கிழங்கு வந்து பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்போ குட்டைக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். இழுத்து போடுறதுக்காக குச்சி பிடுங்குற ஆளுங்களே கூப்பிட்டுக்கிட்டோம். ஓஸ் இழுத்து இழுத்து இப்படி சைடில் போட்டுடுறாங்க. நம்ம மறுபடியும் வேணாலும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா குச்சியை வந்து பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி விட்டு வச்சதுனால ஈஸியாகவே இருக்கும் பிடுங்கிறதுக்கு. டக்கு டக்குன்னு பிடுங்கி விட்டுட்டு போயிடுறாங்க. தண்ணி விடலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாதிக்காடு தான் பிடுங்குறோம். குட்டை வந்து அவ்வளோதான் கெப்பாசிட்டி, அதனால பாதிக்காடு தான் பிடுங்குறோம். குச்சியை பிடுங்கி போட போட தலையும் அப்படியே வந்து காலியாயிட்டே இருக்கு. முள்ளுவாடியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் சாப்பிடும். மற்ற ரகங்கள் தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க. அதனால தான் முள்ளுவாடிக்கு இவ்வளோ டிமாண்டு. மொத்த காடையும் பிடுங்கி போட்டு வந்து இப்போ வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க ஒரு ரூல் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. அவர் கொஞ்சம் வந்து விட்டுட்டு தான் வெட்டணும். இப்போ வந்து நானும் வந்து ஒரு குச்சியை பிடுங்கலான்ட்டு போய்கிட்டு இருக்கேன். கூடையே நம்ம நேத்ராவும் வந்திருக்கா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஈஸியாக இருந்துச்சு, தண்ணி பாஞ்சிருந்துச்சு போல். அது மற்ற இன்னொன்று வந்து பிடுங்க ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வரவே இல்லை. ஆனால் நேத்திர வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியை தொடவே இல்லை. இப்போ வந்து கேட் வாலை திருப்பி விட சொல்லி நம்மளே வந்து காட்டுக்குள்ளே அமுச்சு விட்டுட்டாங்க. கேட் வாலை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் காட்டுக்கு வெளியே போயிட்டேன். இப்ப வெட்டின குச்சியெல்லாம் கூடையில அள்ளி போட்டு போட்டு கொண்டு போய் லாரியில கொட்டுறாங்க. கொஞ்சம் பேர் குச்சியை வந்து அள்ளி அள்ளி கூடையில போடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதை தலையில் சுமந்துக்கிட்டு போய் லாரியில் இருக்க ரெண்டு பேர் அதை வாங்கி லாரிக்குள்ளே கொட்டிடுறாங்க. இப்போ வந்து கூடையிலிருந்து கொட்டின குச்சி எல்லாமே வந்து கட்டிட்டாங்க. லாரியும் வந்து இப்போ வேபிரிட்ஜுக்கு கிளம்ப போகுது. இன்றைக்கி வந்து முதல் நாள். முதல் நாள் பிடுங்கியிருக்காங்க. இன்னும் பாதி காடு இருக்குது. நாளைக்கு தான் அதை பிடுங்கணும். இப்போ வந்து வண்டி ஏறி நின்றுச்சு வேபிரிட்ஜ் மேலே. வண்டியோட எடை வந்து பார்த்திங்கன்னா 8 டன் 245 கிலோ வந்துச்சு. இப்போ வந்து பில்லை போட்டுட்டாங்க. ஓ
டோட்டல் வெயிட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 26 டன் 315 கிராம். வண்டியோட வெயிட்டு போக 18 டன் 70 கிலோ வந்துச்சு. இது வந்து ரெண்டாவது நாளோட வெயிட். டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டன் 530 கிலோ. வண்டியோட வெயிட் போக 17 டன் 350 கிலோ வந்துச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம நேத்ரா ஸ்மைலிங் ஃப்ளவர்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.